ஏ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் தான் பார்க்க போறோம் இதை வந்து எப்பவுமே என் கமெண்ட்ல பார்க்கலாம் இந்த படத்தை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஏகப்பட்ட சேனல்ல சொல்லியிருந்தாலும் என்னுடைய ஃபேன்ஸ்க்காக நான் இன்னைக்கு இந்த படத்தை சொல்ல போறேன் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஹாரி போட்டர் அதுக்கப்புறம் எக்ஸ்மென் இது ரெண்டும் கலந்த கலவை மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து எவ்வளவு லெஜெண்டரியான படம்ன்றது நமக்கு தெரியும் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன படமா இருந்தா எப்படி இருக்கும் தன்னுடைய சின்ன வயசுல தன்னுடைய தாத்தா சொன்ன பெட் டைம் ஸ்டோரிஸ் பயங்கரமான மாயாஜால கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த மாயாஜால உலகத்துல வித்தியாசமான மாயாஜல சக்திகள் வாய்ந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கிறதாகவும் அந்த ஹோமுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அவருக்கு தெரிய வருது ஸோ அந்த ஹோமை காப்பாத்துறதுக்கு முதல்ல அவர் அந்த ஹோமை கண்டுபிடிச்சாங்கனோ தன்னுடைய தாத்தா சொன்ன பெட் டைம் ஸ்டோரிஸில் இருக்கிற க்ளூஸை வச்சு அந்த உலகத்தில் அந்த ஹோமை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ செய்கிற ஒரு ஃபேண்டஸியான பயணம் மட்டும் இல்லாமல் வித்தியாச வித்தியாசமான சக்திகள் இருக்க குழந்தைகள் மோஸ்டர்கள்னு சொல்லிட்டு அட்வென்ச்சரஸாக நமக்கு சொன்ன தான் மிஸ் பெரிகிரீன்ஸ் ஹோம் ஃபார் பெக்யூலர் சில்ட்ரன்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பேலை ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போயிடலாம் படத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம படத்துடைய ஹீரோ ஜேக்கப்பை தான் காட்டுறாங்க பல எதிர்பார்ப்புகளோட ஒரு மொக்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு டீனேஜ் பாய் அவன் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்போ அவனுக்கு அங்கே கால் வருது வீட்டில் அவங்க தாத்தா தனியாக இருக்க தாத்தா உடம்பு சரி இல்லாமல் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு தெரிய வந்த உடனே உடனே அவசர அவசரமாக கிளம்புறான் அப்பா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரே வந்து நானே உனக்கு ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க என்ன உன் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவருக்கு டிம்னிஷான்னு சொல்லிட்டு நோய் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் புலம்பிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணுறான் தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் வந்துருச்சுங்க நீ இங்கே வரக்கூடாது நீ வீட்டுக்கு வந்துடவே கூடாது என் கண்ணி எங்க என் கண்ணி எங்கே அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனை சொல்கிறோம் தாத்தா முதல்ல ட்ரால் இருக்க மாத்திரையை போடுங்க கண்ணெல்லாம் எப்போயும் தூக்கி நம்ம வெளில போட்டோம் நான் வந்துட்டே இருக்கேன் கொண்டாத்துக்கு அமைதியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இதுதான் என் தாத்தாவுடைய நிலமை அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்கிறோம் சரி சிறுவா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு அவங்க வராங்க அப்படி வரும்போது திடீர்னு ரோட்டில் ஒரு ஃபாகா இருக்குது அந்த ஃபாகில் யாரோ பூந்து போகிற மாதிரி இருக்குது அதை நம்ம ஹீரோ ஜேக்கப் பார்த்துட்றோம் கண்ணில் வெள்ளையாக வந்து இருக்குது யாராக இவனுங்களாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே வந்து களைஞ்சு போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்துல சிவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு வச்ச மாதிரி இருக்குது ஏதோ பெரிய சைஸ்ல ஏதோ பூந்து போன மாதிரி இருக்குது ஐயோ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அந்த காடு ஃபுல்லா அழிஞ்சிட்டே இருக்கும்போது தாத்தா கீழே படுத்து கிடக்குறாரு என்னாச்சும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அவருடைய ரெண்டு கண்ணு காணும் அந்த ரெண்டு கண்ணு யாரோ நோண்டி எடுத்திருக்காங்க போல இருக்குது உடனே நம்ம ஹீரோ வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான் ஆனா அந்த கேப்ல தாத்தா சடனா முழிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது உடனே அந்த போஸ்ட் கார்டை கண்டுபிடி அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட் போ டைம் லூப்பை கண்டுபிடி செப்டம்பர் தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அங்கே போனால் அந்த பறவை உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட க்ளூங்களை வந்து அள்ளி தெளிச்சிட்டே இருக்காரு என்ன நம்பு என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா இறந்து போறாரு நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல என்னடா அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க கூட வந்த லேடி கையில் கண்ணை வச்சுட்டு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி காட்டில் ஒரு பெரிய மான்ஸ்டர் அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது தலையில் கண்ணு மூக்கலாம் இல்லை வேற வாய் மட்டும் தான் இருக்குது குச்சி குச்சியான கை கால்களோட அவங்க அட்டாக் பண்ணும்போது பின்னாடி திரும்பி சுடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அவங்களும் திரும்புறாங்க பார்த்தா எதுவுமே இல்லை கண்டமேனிக்கு சொல்கிறாங்க என்னடா ஒன்றுமே இல்லை வில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படியே கட் பண்ணால் இப்போ இவ்வளோ விஷயத்தையும் வந்து நம்ம ஹீரோ வில்ல சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஃபேமிலி நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க இவனை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போய் விட்டுறாங்க அவங்க வந்து தெளிவாக கேட்குறாங்க என்னப்பா இதெல்லாம் சொல்கிற இதெல்லாம் சாத்தியமாக பண்ணும்போது இது தாங்க நடந்தது எங்கே யாருமே நம்ப மாட்டேங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வருது சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவுடைய கதைகளை கேட்டு தான் வளர்ந்துருப்பான் டெய்லி நைட் ஆனால் அவனுக்கு கதை சொல்லி ஆகணும் அதுவும் ஃபோட்டோஸோடு சொல்லியாகணும் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன கதை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாயாஜால ஐலாண்ட் அந்த மாயாஜால ஐலாண்டில் ஒரு டைம் லூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயாச்சலா ஸ்கூல் இருக்குது அதை மிஸ் பிரிகிரன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து நடத்துகிறாங்க அவங்க தான் எட்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு இவங்க ஒரு எம்ப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறார் எம்ப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களால பறவையாக மாற முடியும் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைஞ்சு போகிற பையன் ஒரு பையனோட வாயிலேருந்து நிறைய தேனீக்கள் வரும் அதுக்கப்புறமா வந்து காத்தில் பறக்கிற ஒரு பொண்ணு எம்மா இதுதான் நம்ம ஹீரோவோட ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோமில் தான் தான் வளர்ந்ததாகவும் அவருடைய சொல்லிட்டு இருக்காரு இது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ப்ரைனில் இறங்கிடுது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்லலாம் சொல்றாரு இந்த கதை இதெல்லாம் நம்பி ஆனா அங்க இருக்கிறவங்க கலாச்சாரம் அமைச்சிடுறாங்களா அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது வயசாக வயசாக அதனால தாத்தாவை கம்ப்ளீட்டா நம்பவே மாற்றாரு தாத்தாவும் அதுக்கப்புறம் இந்த கதைகள் சொல்றதே நிறுத்திடுறாரு ஸோ இந்த கதைகள் தான் நம்ம ஹீரோ வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க அதனால இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார டாக்டர் கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க இப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் வந்து இவருடைய பர்த்டே அன்னைக்கு இவருக்கு ஒரு கிஃப்ட் வருது இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட கொடுக்க சொல்லி தாத்தா கொடுத்துருக்காரு அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு இது தாத்தா சொன்ன புக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு போஸ்ட் கார்டு இருக்கு அந்த போஸ்ட் கார்டு ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து மிஸ் பெருகிறேன்னு சொன்னார் தெரியுமா ஒரு ஹெட்மிஸ்ஸஸ் அவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கிட்ட தான் இந்த லெட்டரும் வர மாட்டேது அப்படின்னு சொன்னவங்க உடனே என்ன பண்ணுறேன்னா அம்மா அப்பா கிட்ட அந்த டாக்டர்கிட்ட காட்டுறாரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நம்பர் போது சரி ஓகே டாக்டர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போஸ்ட் கார்டில் இருக்க டேட்டை வச்சு பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னா அந்த ஹெட்மிஸஸ் உயிரோட தான இருக்காங்க அந்த ஐலாண்டில் தானே இருக்காங்க லொக்கேஷனும் இருக்கு இல்லையா ஸோ இவன் அங்கே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து எதுங்க இவன் அங்கே கூட்டு போயிட்டு இவன் தான் பத்திய மாதிரி வளர்த்திட்டு நீங்களும் அப்படி சொல்கிறீங்கன்னு போது இல்லை இல்லை அந்த இடத்துக்கு கூட்டு போங்க அங்கே உண்மையிலேயே அப்படி ஒரு ஸ்கூல் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு ஹெட்மிசஸ் இல்லைன்றதும் உங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரே வந்து இப்போ வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் சரினு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு கிளம்புறாரு ஸோ இப்போ அந்த ஐலாண்டுக்கு தான் அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷிப்பில் போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவர் ஒரு ஃபால்கன் ஒரு கழுகு மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப ரேர்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அம்மா தாத்தா கூட சொல்லியிருக்காரு அவங்க ரெட் மிஸ்ஸஸ் இருப்பாங்களே அவங்க ஒரு எம்ப்ரீனா அவங்க நினைச்சா பறவையாக மாறுவாங்களா மேடம் எம்ப்ரீன் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கத்தோம் அவங்க அப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறாரு சும்மாப்பா அப்பா விளாண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஐலாண்ட் குள்ளே போகிறாங்க இப்போ அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா அங்கே வந்து வந்து கொஞ்சம் தான் பாப்புலேஷனே இருக்குது மொத்தமாகவே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் போய் இவங்க தங்குறாங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர் நம்ம ஹீரோ பார்க்குறாரு ஒரு கண்ணாடிலாம் போட்டு நோக்காந்துட்டு இருக்காரு வாங்க வாங்க வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே செட்டில் ஆயிடுறாங்க இப்போ இவங்க அப்பா வந்து பையனை சும்மா கூட்டுன்னு வந்திருக்காரு அவனுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பறவைகளை ஆராய்ச்சி செய்யறதுக்கும் ஒரு வேறு ஒரு பிளானை போட்டு வந்திருக்காரு இப்போ அவர் அங்கே போகணுன்றதுனால அங்கே வெளியில் சில பசங்கள் இருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கேஷை கொடுத்து என் பையனையும் உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்களேன் கொஞ்சம் இந்த ஐலாண்டெல்லாம் சுற்றி காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிடாரு அட பாவி அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க இந்த பசங்களும் கூட்டு போகிறானுங்க நம்ம இந்த பக்கம் போ அந்த பக்கம் சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க ஆனா கடைசியா அந்த ஹோம் இடத்துக்கு போகும்போது இதுக்கப்புறம்லாம் நாங்க வர மாட்டோம் நீ மட்டும் தான் இந்த பக்கம் மரத்துக்குள்ள ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது அது பாழடைஞ்சு உடஞ்சி போய் கிடக்குது அங்க யாருமே இல்ல ஒரு ஈ காக்கா இல்ல அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோவுக்கு புரியல அப்படியே ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்க ஒரு தாத்தா இருந்தார் சொன்னால கண்ணாடி போட்டுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கிறார் அந்த ஸ்கூல பற்றி ஏதாவது தெரியும் போது ஆஹா அது ஒரு அருமையான ஸ்கூல் அதில் எவ்வளோ நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா அப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு நான் அவங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைப்பா செப்டம்பர் தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ நடந்த ஒரு வாரில் வந்து ஜெர்மனி வந்து பாம்பு போட்டாங்கப்பா அதில் அந்த கட்டடமே இடிஞ்சு விழுந்துருச்சு அதில் இருந்த ஒருத்தர் கூட உயிர் பிழைகளப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னன்னா அது ஃபஸ்ட்டு போஸ்ட் கார்டு வரோன்னாரு அதே மாதிரி வந்துருச்சு இப்போ செப்டம்பர் தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்கிறாரு ரெண்டாவது க்ளூவாக நடந்துட்டு இருக்குது இதில் எதுவும் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் பசங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஏ ஆமாடா நீ இந்த மாதிரி தான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு ஆனால் பொய் சொல்லிட்டு பயவுல நேராக அந்த ஸ்கூலுக்கு தான் வருது உள்ளே வந்து அந்த பாடடைஞ்சு இடிஞ்சு போயிருக்க ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஹால் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லேப் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு காரிடோரில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு இவருக்கு தூக்கி வாரி போடுது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி ஓடுறாங்க மேலே ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்குது டெய் நீங்களாம் ஒன்றும் சாகுலியாடா பேங்களாடா நீங்கள்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போய் பொத்துன்னு ஒரு இடத்துல நம்ம ஹீரோ விடலாம் மயங்கிடறோம் இப்போ அப்படியே லைட்டாக கண் முடிச்சு பார்க்குறாரு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு அஞ்சு வயசு தான் இருக்கும் இவன் எரும மாட்டு கணக்காக இருப்பான் இவன் அசால்ட்டாக தூயின்னு வந்து ஒரு இடத்துல போடுது போகுது அப்படியே போட்டோன்னு திரும்பி பார்க்குறான் ஒரு கொகை மாதிரி இருக்குது அந்த கொகை கிட்ட வந்து ஏகப்பட்ட பசங்க நின்றுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு ரெண்டு சின்ன பசங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத பையன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ இவனுக்கு புரிய வருது அவங்க தாத்தா சொன்னார் தெரியுமா மாயாஜால கரைகள் அதில் இருந்த கேரக்டருங்க தான் இவங்க இவன் ஏஞ்சி கரெக்டாக சொல்கிறான் நீ இந்த இன்விசிபிள் பாய் தானே நீ அம்மா தானே காத்தில் பறப்ப டேய் நீங்கள் ரெண்டு பேர் ட்வின்ஸு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உனக்கு ஒரு அண்ணா இருப்பானே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்து ஆளுங்களுக்கான பலம் இருக்கும் அவன் உங்களுக்கு எனக்கு தூக்கத்துலேருந்து தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது எங்கள் பார்த்து நீ வருவேன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம இங்கே நின்று பேசக்கூடாது உடனே நம்ம டைம் டைம் லூப் குள்ளே போய் ஆகணும்னு போது எது டைம் லூப்பா என் தாத்தா சொன்ன மூணாவது குழு மாதிரி இருக்குது என்ன டைம் லூப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் கேட்குறான் முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு அந்த குகைக்குள்ளே எடுத்துகிட்டு போறாங்க இவனும் கூட போயிடுறான் ஆனால் பாதி தூரம் போகும்போது ஐயோ ஒரு வேலை இதுங்க பேயாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன போகிறான் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து தப தபன்னு வெளியில் ஓடி வந்துடுறான் ஸோ அந்த குகையை விட்டு வெளியில் ஓடி வரான் வேக வேகமாக எப்படியாவது ஹோட்டலுக்குள்ளே போயிடுண்டா அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டுருக்கான் இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும் பச்சை பசேல்னு ரொம்ப பழங்காலம் மாதிரி இருக்கும் இவர் தலைவர் நேராக ஹோட்டலுக்கு வந்து மேலே ஒரு ஸ்டெப் மேலே டே நில் அப்படின்ற மாதிரி அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு ஹலோ அந்த ஹோட்டலில் தான் கெஸ்டா இருக்கேன் வேறு என்ன மேனேஜரை கேளுங்க போது டே அந்த மேனேஜரே நான் தாண்டா யாரா நீ அப்படின்ற போது அப்படி சுத்தி முத்தி இப்போ தான் பாக்குறான் அந்த இடத்துல ஒரு பார் மாதிரி இருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பழங்கால ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு லேடி எழுச்சி இது ஒரு வார் ஜோன் இவன் கண்டிப்பாக வந்து ஸ்பையாக தான் இருப்பான் அமெரிக்கன் ஸ்பையாக இருப்பான் இவனை பிடிச்சி அடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒன்றும் பொருள ஐயோ மாட்டோடா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான் அப்போ டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சில பிளேட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிக்குது இவன் பார்த்து எல்லார் எல்லாருமே இவனை பிடிக்க வர எல்லார் மூஞ்சியும் அந்த பிளேட்ஸ் வந்து அடிக்கப்படுது இவன் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஓடி வரா பேர் ஆலிவ் இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து க்ளவுஸ் அவழுத்து வெளியில போறதுக்கு முன்னாடி அந்த செவுத்துல கைய வைக்கிற அப்படி வெச்சோம்னா அந்த இடமே பத்துக்கிட்டே ஏறிது அப்பதான் வந்து நம்ம எம்மான்ற ஒரு பொண்ணு குதிரை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எங்கேயோ காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செப்டம்பர் தேர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க எப்படி நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது நம்ம டைம் லூப்ல இருக்கோம் அந்த கொகைக்குள்ள போனோம்ல அந்த டைம் லூப்புல தான் உன்னை கூட்டு வந்திருக்கோம் சோ உன்ன கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நானுமே உங்களை மாதிரி பெக்யூல இருந்தா நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு கோவம் வந்துச்சா அவங்கள பார்த்தா பாருங்க பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே பறந்துது என் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி நான் அடிச்சேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிழிச்ச பெரிய எக்ஸ்மேன் ஜேவியர் நினைப்பும் போது இதே யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இன்வெஸ்டிபில் பாய் உக்காந்துட்டு இருக்கான் ஏண்டா நீ துணி போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட ஆமாப்பா அப்படின்னு சொல்லணும் நம்ம ஏமா துணி எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இவங்களை காப்பாற்றி நேராக அந்த ஹோமுக்கு தான் கூப்பிட்டு வராங்க இப்போ இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெக்யூலியர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லப்படுற இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப்பில் வாழ்வாங்க ஸோ இவங்க உலகம் ஏற்றுக்காது அதனால் இவங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாள் ஒரு நாள் திருப்பி திருப்பி இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுதான் இப்போ நம்ம ஹீரோ நேராக அந்த ஹோமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போகும்போதே அந்த ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தார் எப்படி பாடறிஞ்சு உடஞ்சி போயிருந்தது இப்போ சூப்பராக ஜெய்ஜாண்டிக்கா அழகாக ஒரு சோலை மாதிரி இருக்குது இப்போ அதுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது தான் மிஸ் பெரிக்ரன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்கூலோடைய ஹெட் மிஸ்ஸை நமக்கு காட்டுறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப கரரான டைப்பு பசங்களை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிடுறாங்க இந்த டைம்க்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உன்னை சின்ன வயசில் பார்த்தது உன் தாத்தா கூட ஃபோட்டோவில் பார்த்தது இப்போ எப்படி இருக்க வளர்ந்து போயிருக்க பரணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா வா உள்ளே வா நமக்கு டீ ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே போனால் அந்த ஆலிவன்ற ஒரு பொண்ணு கையாலேயே டீ போட்டுகிட்டு இருக்கா ஸோ டீ போட்டு கொடுக்குறா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனோவுக்கு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிக்கல அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறான் சரி நீ

மண்ணில் அப்படியே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான கேரட் வளருது அந்த கேரட்டை பார்த்தோன்னா நமக்கு என்னடா இவ்வளோ பெருசாகுது அப்படின்ற மாதிரி தோணும் அங்கேருந்து மிஸ் கத்துறாங்க போதும் போதும் இதை யார் தூக்கிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வாரா இந்த குட்டி பொண்ணை பற்றி நம்ம அந்த ஹீரோக்கு தாத்தா சொல்லியிருப்பார் இந்த பொண்ணுக்கு பத்தாளுடைய சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகேமா கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கா இதை தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு ஏதோ காய வச்ச துணியை தோலில் போட்டுன்னு போகிற மாதிரி அந்த கேரட்டை தர தருன்னு இட்டுட்டு போகுது ஸோ பார்த்தியா ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பவர் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இவங்கள உலகம் ஏற்றுக்குமா கண்டிப்பாக சந்தேகப்படும் அவங்கள ஹர்ட் பண்ணும் ஸோ அதனால தான் இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்பாக வளர்க்குறோம் இது இங்கே இல்லை உலகத்தில் பல இடங்களில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பசங்களை காப்பாற்றி கூட்டு வந்து பாதுகாப்பாக ஒரே ஒரு நாள் திருப்பி திருப்பி நாங்கள் டைம் லுப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்குலாம் வயசாகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவங்களுக்கு வயசாகாதான் பா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் நடத்துறது நான் தான் என் பேர் மிஸ் பெருகிறின் நான் ஒரு எம்ப்ரின் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் உங்களால் பறவையாக மாற முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எம்ப்ரின்ன்றவங்க பறவையால் மாற முடியும்னு மட்டும் இல்லை எங்களால் பறவையாகவும் மாற முடியும் எங்களுக்கு ஸ்பெஷலான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது டைமை மேனப்லேட் பண்ண முடியும் ஸோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை என்னால் திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரி பண்ண முடியும் என்னுடைய பவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் பண்ண முடியும் சில பேர் இருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கூட இருக்காங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இவனுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது என்ன ப்பா இதுக்கே ஷாக் ஆகிட்டேன் வா இங்க இருக்கிறவங்களாம் இன்ட்ரோ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு வராங்க ஸோ ரெண்டு ட்வின்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஹாரஸ் சொல்லிட்டு வரான் சாம ஸ்மார்ட்டாக இருக்கான் பயங்கரமாக இருக்கான் ஒன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் அங்கேருந்து போயிடும் ஸோ கடைசியாக எம் அவள் இன்ட்ரோ கொடுக்குறாங்க சின்ன வயசுலேருந்தே கேட்ட கதைகளில் நம்ம ஹீரோக்கு பிடிச்சது எம்மா தான் எம்மா வந்து ஒரு பயங்கரமான லைட் வெயிட் அவள் பறந்துருவா ஸோ அதனாலேயே அவள் வெயிட்டான ஒரு ஷூவில் லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கையிலோட நின்றுட்டு இருக்கா இந்த மரத்துலேருந்து ஒரு அணில் விடும் அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா எங்கள் அணில் விடவேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது டக்குன்னு கேட்ச் பிடிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த பசங்க எல்லாம் ஒரு நாளே திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத பிரிச்சும் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு ஏன் இடுப்பில் இந்த கையில கட்டணும் போது இடுப்பு தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாக இடுப்பில் கையில கட்டுறாரு இப்போ அந்த ஷூல இருந்து கால் எடுத்தோம் அப்படியே நம்ம எம்மா பறக்க ஆரம்பிக்கிறாங்க மேலே போயிட்டு அந்த அணியில் விட்டோம்னா இவர் காத்தாடி இறக்குற மாதிரி இறக்குறாரு ஸோ இதுதான் உங்கள் தாத்தாவும் பண்ணிட்டு இருந்தாரு இங்கே வந்து உங்களுக்குள்ள எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏதே என் தாத்தா வந்து பண்ணாரான்னு போது ஆமாம் உங்கள் தாத்தாவும் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே தான் இருந்தார் எனக்கு இந்த ஹெல்ப் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஸோ தாத்தா சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க சின்ன வயசில் இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு நாள் தான் திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ அப்படியே வரும்போது சரி ஓகே டின்னர் இன்றைக்கி நைட் எங்கள் கூட கலந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ ராத்திரி வரைக்கும் நான்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் ராத்திரி வரைக்கும் இல்லை எங்கள் அஞ்சு மணிக்கே நாங்கள் சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தாவும் இங்கே தான் வளர்ந்தார் அவர் ட்ரெஸ் உனக்கு பக்காவாக சூட்டோம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இதை வந்து மேலே அந்த ஏனோக்கன்றவன் பார்க்குறான் அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு பாசிட்டிவ்னஸாக இருக்கு இவன் மேலே இப்போ ஹீரோ அப்படியே ஸ்கூலுக்குள்ளே வரான் அந்த லேப் பக்கமாக போகும்போது அங்கே தான் ஏனோக்கன்றவனை பார்க்குறான் அங்கே அந்த ஆலிவான்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுக்குறா இவனுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனால் இதயத்தை உருவாக்க முடியும் அந்த இதயத்தை உருவாக்கி எந்த ஒரு பொருளுக்கும் இவனால் உயிர் கொடுக்க முடியும் இப்போ அதை தான் பண்ணிட்டுருக்கான் ஒரு ரெண்டு பொம்மைக்கு ஒரு சின்ன இதயத்தை பண்ணி உயிர் கொடுக்குறான் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு தான் உயிர் வரும் அப்போ இவன் சொல்கிறது மட்டும் அந்த உடல் கேட்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா சண்டை போட்டுக்க சொல்கிறான் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க சொல்கிறான் இதை பார்த்தா ஹீரோ வந்து டேஞ்சர் ஆயபானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடலாம் சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு வராரு வந்து பார்த்தா எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான் போறாரு பார்த்தா அங்கே இன்விசிபிள் பாய் உட்காந்துட்டு இருக்கான் உடனே மிஸ் கத்துறாங்க எத்தனை நடவடிக்கை சொல்லியிருக்கேன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே உட்கார்றாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லும் போது டக்குனு இந்த வாயிலிருந்து தேனீக்கல் வரும் தெரியுமா அவன் வாயை திறந்துடுறான் அந்த இடமே தேனிக்கல் ஆயிடுது கத்துறாங்க நம்ம எம்மா பிடிச்சி உன நெட்டு போடுன்னு சாப்பிடணும்னு எத்தனை நடவு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் எடுத்து நெட்டை போட்டுக்கிறான் அது மட்டும் அந்த தேனீக்கல் அப்படியே உறிஞ்சிக்கிறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தங்க வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது புதுசாக நம்ம ஜேக் வந்திருக்காங்கல்ல அதனால கிளார் வந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேக்கு வந்து சேச்ச சாப்பிடுறதுல என்ன இருக்குது நீ எப்படி வேணாலும் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு திரு திருன்னு முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் எடுத்து அப்படியே பின்னாடி மண்டைக்காக கொண்டு போகிறான் என்னன்னு பார்த்தா மண்டையை ஓப்பன் பண்ணால் தலையில் ஒரு பெரிய வாய் இருக்குது பின்பக்கமாக அதுக்கிட்ட அந்த லெக் பீஸை கொடுத்தோன்னா அது கரகர கரகரம்னு கரைச்சிடுது நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ இப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அப்போ எல்லாருமே வந்து நம்ம ஜேக்கை பிடிச்சி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதில் ஸ்பேஸ் ஷிப் கம்ப்யூட்டர் இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது நம்ம மிஸ் கத்துறாங்க நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னும் போது ஆமாம் அம்மா இவரை கேள்விகள்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வேணுனே வந்து சண்டை போடுறான் அவங்க தாத்தாவை பற்றி பேசுகிறான் நம்மலாம் இங்கே இருக்கோம் ஒரே நாளில் வாழ்ந்துட்டுருக்கோம் இவர் மட்டும் வந்தார் நம்ம ஸ்கூலில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து தனி வாழ்க்கை இருக்குன்னு போயிட்டாருக்கும் போது நம்ம அம்மாவும் சரி நம்ம டீச்சரும் சரி கத்துறாங்க உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அவர் வந்து நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா ஜேட் பிறந்ததுக்கப்புறம் அவனுடைய பாதுகாப்புக்காக போயிட்டாரு இதுல என்ன தப்பு இருக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம மிஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் போய் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரேன் வந்தோடன நம்ம சினிமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஸோ நேராக போயிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்றாங்க அந்த ஃபோன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அவர் ஏதோ ஒரு டைம்லேருந்து ஃபோன் பண்றாரு போல இருக்குது ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே இப்போ ஹாலுக்கு வந்து எல்லாரும் ரெடியாக இருக்காங்க சினிமா பார்க்கறதுக்கு என்னென்னு பார்த்தா இல்லை ஹாரஸ்னு ஒரு பையன் இருந்தாலும் ஸ்டைலிஷா அவன் தன்னுடைய கனவுகளையும் அவன் இமேஜின் பண்ணுறதையும் வழியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் போட்டுட்டு அங்கே எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அவன் ஒரு சில விஷயங்களை காட்டுறான் அதில் வந்து ஜே கூட ஆல்ரெடி நின்று பேசுகிற மாதிரி அவன் கனவுகளை காட்டிட்டு இருக்கான் இது எப்படி பாசிபிள் நான் இனி தானே வந்தேன் இவன் இன்னுமே கனவு காணலே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அவனுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கூட கனவுகள் வரலாம் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு ஆரிஃபையிங்கான ஒரு விஷுவலை பார்க்குறாங்க என்னென்னா இந்த வெள்ளை கண் இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கூல் குழு அந்த ஹெட் கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி பார்க்குறாங்க இதை பார்த்தோன்னா பசங்களாம் பயப்படுறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான் இது அவனுடைய கனவு தானே இவன் பயந்து எப்பயாவது கனவு கண்டுருக்கலாம் காட்டிட்டு இருக்காங்க நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ எம்மாவும் கிஸ் பண்ற மாதிரி அவன் கனவு காண ஆரம்பிக்கிறான் டக்குன்னு நம்ம மிஸ் என்ன பண்றாங்கன்னா லைட்டை போட்டு விட்டுறாங்க போதும் போதும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ நம்ம ஹீரோவும் வந்து சரி இங்க இருந்து நான் கிளம்புற எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே கிளம்புறது தான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ நாங்கள் எப்படி ரீசெட் பண்றோம் டே அப்படின்றத பார்த்துட்டு போன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிக்கிறான் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய கிராம போன இன்னும் சில மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த பில்டிங்க்கு வெளியில நிக்கிறாங்க சோ இந்த டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரீசெட் பண்ற டேல அவசர அவசரம் பயங்கரமாக ரீசெட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் படை வானத்திலேருந்து ஃப்ளைட் மூலியமாக பாம்பு போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்டுங்களாம் வருது வந்து ஒரு பாம்பு விழுது அது கரெக்டாக அந்த பில்டிங் மேலே விழ போகும்போது ஒரு கிளாக்கை வச்சு ரீசெட் பண்ணுறாங்க நம்ம அப்படி ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்த பாம்பு அப்படியே பிளேன்குள்ளே போகுது பிளேன் எல்லாம் பின்னாடி போகுது ஒரு நாள் நடந்தது எல்லாமே அப்படியே ரிவேஸ் ஆகுது மறுபடியும் இவங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓ இப்படி தான் நீங்கள் வாழ்ந்தறியே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து இவனை அனுப்பிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவும் அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கோய்க்குள்ளே வராங்க எம்மா மூஞ்சியில் ஒரு சோகம் இருக்குது நீ மறுபடியும் வருவியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லை நீ எப்போ வேணாலும் வரலாம் நான் என்ன அதே ஏஜில் தான் இருக்க போறேன் நீ தான் வெளியில் போனி நான் வயசாகும் குழந்தைகள்லாம் பெற்றுட்டு போல இருக்கு அப்படின்னு போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் கையில் ஃபோன் வச்சிருக்கான் இது என் ஃபோன் இதுதான் ஃபோனு சொல்லிட்டு காட்டுறான் அவங்க ஆச்சரியமாக இருக்காங்க செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க நீ வேணா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு நாளே திருப்பி திருப்பி பழகிக்கிட்டேன் நான் இங்கேருந்து வெளியில் வந்தேன்னா ஒரு சில நிமிஷங்கள்லேயே எனக்கு இங்கே வந்து பல வருஷங்கள் ஆன மாதிரியான கணக்கு அதனால நான் பஸ்மம் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பறவை வந்து வந்து பட்டுன்னு இவங்க மேலே அடிக்குது உடனே எம்மா அதை எடுத்து பார்த்துட்டு இது ஒரு எம்ப்ரின் பறவை தான் இதை நான் உடனே வந்து மிஸ்கிட்ட கொண்டு போனோம் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில் வராரு வெளியில் வந்து பார்த்தா நார்மலான வேர்ல்டுக்கு வந்துட்டார் பார்த்தா அவங்க அப்பா வெளில தேடிட்டு இருக்காரு அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு பையன் வந்து அந்த பசங்க கூட போல தனியாக எங்கேயோ போய் சுற்றிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைத்திய மாடா உனக்கு முதல்ல வாடா அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இங்கே பாரு நான் நீ உனக்கு ஏதோ தெரியும் இங்கே வந்து நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் ஆனால் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் உன்னை நான் தனியாக விட போகிறதே கிடையாது காலையில் எட்டு மணிக்கு அலாரம் வச்சுக்கோ காலையில் நம்ம பீச்சுக்கு போகிறோம் பறவைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் நீ கூட வர அப்படின்ற மாதிரி சொல்லிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ தான் பெட்டு கடியில் ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறான் அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா அவங்க தாத்தா வந்து அந்த மிஸ் கேள்வன மாதிரியான ஒரு லெட்டர் அந்த புக்கில் இருந்திருக்கும் போல இருக்குது அந்த லெட்டர் இப்போ தான் எடுத்து படிக்கிறான் அதில் தாத்தா என்ன எழுதியிருக்காருனா இந்த மாதிரி இங்கிலாண்டில் ஒரு டைம் லூப் இருக்கு இல்லையா அந்த டைம் லூப்புக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது இந்த பேரன்ஸ்ன்றவன் வந்து ஒரு வில்லன் போல இருக்குது அவன் வந்து அதை ஆக்குப்பை பண்ண போகிறான் அதனால இப்போவே வந்து மேடம் ஆவகேட்டுக்கு சொல்லி அனுப்புங்க அங்கேருந்து டைம் லூப்பை மாற்ற சொல்லுங்கள் வேற எங்கேயாவது போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அவர் இது என்னடா இது இது சொல்லலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கான் அவ்வளோதான் அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நேராக அந்த டைம் லூப் அடியாக அந்த ஸ்கூலுக்கு போயிடுறான் அப்படி உள்ள போகிறான் உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா ஹெட்மிசஸ் வந்து நேற்று எம்மா கொண்டு வந்த அந்த பறவைக்கு தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பார்த்துட்டு இருக்காங்க இது எம்ரின் பறவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் ஆமா பேர் ஆவகேட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது ஆவகேட்டா ஸோ இவங்களுடைய பள்ளிக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பேரன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் போது இந்த லெட்டர் எடுக்கிறான் இது ஒரு பிரைவேட் லெட்டர் இது எதுக்கு நீ படிச்சு அப்படின்ற மாதிரி திட்டிருக்கும் இருக்கும்போது இங்கே பாருங்கள் பேரன்ட்ஸுன்றது யாரு அவனுக்கும் தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என் தாத்தா செத்துக்கு அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா சொல்கிறேன் உன் தாத்தா வந்து நேச்சுரலாக இறக்கலயான போது இல்லை அவர் சாகும்போது அவருடைய கண்கள் தோண்டப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய சாவுக்கு தான் நான் வந்து அர்த்தம் தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் சொன்ன க்ளூவை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கள் பார்த்த தம்பி சில விஷயங்கள் உனக்கு சொன்னால் புரியாது இது தேவையில்லாமல் கொண்டு போய் பசங்க கிட்ட சொல்லி பயமுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அந்த இடத்த விட்டு மிஸ் பெரி கிரைன் போயிடுறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரே தயகம் இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க இவங்க அரைக்குறையாக தான் சொல்றாங்க அப்படின்றபோது அப்போதான் அந்த ஏனாக்கன்ற பையன் வரான் இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும்ல அப்போ ஏன் பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க பசங்களாம் வந்து தடுக்கிறாங்க இல்லை அவன் கூட போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா நீ ஒருத்தரை மீட் பண்ணி ஆகணும் இங்கே எல்லாரையும் மீட் பண்ணலை உங்கள் தாத்தா சொன்ன கதையில் அந்த பலசாலி பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்திருப்பான் அவனை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேட்குறான் ஆமா அவன் மீட் பண்ணல அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இந்த ஃபியூனா பொண்ணு வந்து இங்கே பாரு ஜிக் முதல்ல இருந்து இவனுக்கு உன் உத்தாவு பிடிக்காது உன் தாத்தா சின்னவராக இங்க இருக்கும்போதே அவரை வேணுனே பயமுத்திட்டு இருப்பான் இப்போ அவனுக்கு பிடிக்கல உன்னை கூட்டு போய் பயமுத்த பார்க்குறான் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் விக்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு நம்பி வச்சுருக்காங்க நேராக உள்ள போய் பார்த்தா அந்த விக்டர் என்ற பாடி மட்டும் தான் வச்சிருக்காங்க அவனுக்கு ரெண்டு கண்ணு இல்லை நான் தன்னுடைய தாத்தாக்கு எப்படி கண்ணு போச்சோ அதே மாதிரி கண்ணு இல்லை என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம என்ன என்ன அவன் ஸ்டைலில் ஒரு ஹார்ட்டை பண்ணி உள்ள வச்சு வேணுனே நம்ம ஹீரோ பயமுத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ பயங்கரமாக பயந்துடுறாரு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோ பயந்துருந்தாலும் அவர் அவனுக்குள்ளே ஒரு டவுட்டு தாத்தா காண மாதிரியே இந்த விக்டர்ன்ற பையனுக்கு ஆயிருக்குது இந்த ஸ்கூல்குள்ளேயே ஆயிருக்குது இதை வச்சு வந்து எம்மா கிட்ட கேள்வி கேட்கும்போது போது இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு போது இல்லை இல்லை அந்த கண்ணை எடுத்தது யார் அந்த வெள்ளை கண்ணனுங்களா வந்து கண்ணை எடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது வெள்ளை கண்ணனுங்களா நீ அவங்கள பார்த்துருக்கியான்னு போது ஆமாம் நான் அவங்கள பார்த்தனும் போது சரி ஃபோட்டோகிராஃப் காமிச்சா நீ அடையாளம் காட்டுவேன் போது கண்டிப்பாக நான் காட்டுவேன்னு போது ஓகே இது இந்த இடத்துல பண்ணக்கூடாது நம்ம ப்ரைவேட்டாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எம்மா ஒரு படகுல வச்சு நம்ம ஹீரோவை கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க 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 ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இது கடையில் தான் நம்ம போய் சொல்லிட்டு சடானும் குதிச்சிடுறாங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கே தோணுது அவங்க போட்டிருக்க ஷூ வந்து வெயிட்டான ஷூல அடி பாவி ஷூவை கைவிட்டா நம்ம அடி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குச்சிக்கிட்டு என்னவோ ட்ரை பண்ணுறது நீந்தி நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு அவங்க அசால்ட்டாக காமா உள்ளே போயிட்டுருக்காங்க இப்போ பாதி உருவம் போன இவருக்கு மூச்சு அடைக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வாயில வந்து பபுல் சொல்றாங்க அந்த பபுல் வந்து அப்படியே நம்ம ஹீரோக்கு ஹெல்மெட்டாக மாறுது ஸோ இவங்க அப்படியே தண்ணிக்குள்ளே போக போக பார்த்தா கடலுக்கடியில டைட்டானிக் கப்பல் மாதிரி ஒரு கப்பல் கிடக்குது அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போக நம்ம ஹீரோவும் போறாரு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி உள்ள அப்படியே நீந்திக்கிட்டே போனால் உள்ளே இறந்து போனவங்க பயங்கரமாக இருக்குது அந்த ஷிப்பு திடீர்னு ஒரு காரிடோர் மாதிரி இருக்குது அந்த ரூமுக்கு போய்ட்டு நம்ம ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஊது ஊதுறாங்க நம்ம சின்ன வயசில் பபுள்ஸ் ஊதுவோம் இல்லையா முட்டை விடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேகமாக ஊதுறாங்க அப்படி ஊதும் போது ஏகப்பட்ட காற்று அந்த ஷிப்பு ஃபுல்லாக பரவி அப்படியே தண்ணியெல்லாம் வெளியில் போகுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வெண்ட் ஏற்படுது இங்கே வந்து நான் எப்போவே மனசு கஷ்டமாக இருக்கும்போது போது தான் வருவேன் இதுதான் என்னோடய ரகசிய இடம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல எப்படி இதை பண்ணு அப்படின்னு கேட்கும்போது நான் காற்றுல லைட்டாக இருக்கேன் என்னால் பறக்க முடியும் தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்னால் வந்து காற்றையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க உள்ள வந்து ஒரு ரகசியமான ஒரு பெட்டி எடுத்து அதில் சில ஃபோட்டோஸ்கெலாம் காட்டுறாங்க இவங்க தான் இந்த படத்துடைய வில்லன்கள் போல இருக்குது ஒன் பை ஒன்னை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது இவன் தான் இவன் தான் இவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பயங்கரமான கேட்டவன் இவன் நம்மளை அழிக்க பார்க்குற பெக்யூலர் இவனும் நம்மள மாதிரியான ஒரு பெக்யூலியர் தான் ஆனால் நம்ம அழிக்க பார்க்குறான் உன் தாத்தா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நீ கேட்டல ஒவ்வொரு டைம் டைம்லுக்காக போய்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள வேட்டையாடுறது தான் உன் தாத்தா உடைய வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கப்புறமா வந்து நீ பிறந்துட்ட உன்னை பாதுகாக்கணுன்றதுக்காக உன் கூடவே போது என்ன எதுக்கு பாதுகாக்கணும் நான் என்ன உங்களை மாதிரி பெக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீயும் ஒரு பெக்யூலர் தான் போது இல்லை நான் சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது இந்த டைம் லூப் ட்ராவல் இருக்குல்ல இந்த கோகா வழியாக வந்தமே அதை ட்ராவல் பண்ணி வரணும்னாலே நீ ஒரு பெக்யூலராக தான் இருந்திருக்கணும் போது அப்போ நம்ம ஹீரோ நம்ம மாட்டோம் நம்மளால சரி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அந்த தீவிலேயே ஒரு கார்னர் இருக்கும் பீச் ஓட்டின மாதிரி அந்த இடத்துக்கு மறைமுகமாக நம்ம எம்மா வந்து நம்ம ஹீரோ கூட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மிஸ் பெருகிரேன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு போவ நேரோட ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்த நாங்கள் உருவாக்கும் போது அறகுறையாக தான் உருவாக்கணும் இந்த இடத்த உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து விக்டர் அந்த மாஸ்டர் சாகடிச்சிச்சு ஆனால் நாங்கள் வாழ்கிற இந்த ஒரு நாளில் இப்படியும் அந்த மாஸ்டர் உள்ளே வந்துடுச்சு ஸோ இது கரெக்டாக நேரம் தான் அப்படின்னு மாதிரி பெருகிரேன் வந்து அப்படியே ரெடியா நிற்கிறாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வருது உடனே நம்ம ஹீரோ கத்துறாரு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தம்போது ஏ அது யாரு கண்ணுக்கும் தெரியாது நீ அமைதியா இல்லாமல் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அவங்க அம்படிக்கிறாங்க அது அந்த இடத்துல செத்து விழுது இப்போ தான் ஒரு உண்மையே சொல்றாங்க இப்போ நீ அந்த மாஸ்டர் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின் போது அந்த மாஸ்டர் பேர் ஹாலோ கேஸ்ட் அதை யாரு கண்ணுக்குமே தெரியாது உன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதுதான் உன்னுடைய சூப்பர் பவர் இதுதான் தாத்தா கிட்டே இருந்தது அது மூலியமாக தான் எங்களை அவர் காப்பாற்றிட்டு இருந்தார் போது சரிவா சொல்லிட்டு நம்ம ஒன்னும் புரியலன்றே கூப்பிட்டு போய் விடுறாங்க வந்து சரிப்பா உனக்கு எல்லாம் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பெக்யூலியர் ஹிஸ்ட்ரியை எடுத்து போடுறாங்க ஸோ இப்போ தான் வில்லனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு பெக்யூலியர் தான் ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல திருப்பி திருப்பி இந்த மாயாஜல உலகத்தில் இவனால் வாழ முடியல பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இங்கே ஆனால் வந்து ஒரே நல்ல திருப்பி திருப்பி வாழ்த்துக்கு இவனுக்கு போர் அடிக்குது அட் த சேம் டைம் நம்ம ஈரோடைய தாத்தா வெளியில் போயிட்டு வயசானாலும் பரவாயில்ல கல்யாணம் குட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பார் அந்த வாழ்க்கையும் உனக்கு வேணும் இந்த வாழ்க்கையும் உனக்கு வேணும் ஸோ இங்கே இருக்க பெக்யூலியர்ஸ் வந்து வெளி உலகத்துக்கு போனாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு செத்துருவாங்க இல்லையா ஸோ அதை தடுக்கணும் நான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ரெண்டு வேர்ல்டுலேயும் நான் இருப்பேன் இம்மோட்டலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் என்ன பண்ணுறான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான் அந்த ஆராய்ச்சியில் இந்த டைமை கண்ட்ரோல் பண்ணுறது யார் இந்த எம்ரின்னு சொல்லப்படுற ஒவ்வொரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர்ஸ் அவங்க கண்டிப்பாக பெண்ணாக தான் இருப்பாங்க அவங்க பறவையாக மாறுற சக்தியாக இருக்கும் ஸோ அந்த பறவையாக மாறினவங்களை பிடிச்சி கொண்டு போய்ட்டு ஒரு பயங்கரமான ரிசர்ச் பண்ணுறான் அந்த ரிசர்ச் வந்து பயங்கரமாக ஃப்ளாப் ஆனதுனால இவனோ இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ கேஸ்ட்னு சொல்லப்படுற கொடூரமான மாஸ்டர்களாக மாறுறாங்க ஸோ அவங்க வந்து காத்தோட காத்தாக கரைஞ்சி போகக்கூடியவங்க யாருக்கு அனுக்கும் தெரியாதவங்க ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து மாறி போனதுனால அதனால இதை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் முதல்ல அவனுக்கு மனித உடல் வேணும்னு நினைக்கிறான் அதனால என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த பெக்யூலியர்ஸ் இருக்காங்களா என்ன சக்தி வாய்ந்தவங்க இவங்களுடைய கண்ணை சாப்பிட்றது மூலயமா இவனுக்கு மறுபடியும் மனித உடல் வருது அந்த மான்சரை கட்டுப்படுத்தக்கூடிய உடல் வருது அப்படின்ற மாதிரி இவனுக்கு தெரிய வந்ததுனால ஒவ்வொரு டைம் லைனுக்காக போயிட்டு இருக்கிற பசங்க வயசானவங்கெல்லாம் சாகடிச்சு இந்த பெக்யூலியர்களுடைய கண்ணை சாப்பிட்றது இவங்க வேலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தான் வந்து நம்ம ஹீரோட தாத்தா வந்து டைம் ஜோனில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களை வேட்டையாடி ஏன்னா அவருடைய கண்ணுக்கு மட்டும் இந்த மாஸ்டராக மாறின இவங்க கண்ணுக்கு தெரியவானுங்க ஸோ அதனால இவரு சாகடிச்சிருப்பாரு ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன கேட்கறான்னா என் தாத்தாவுடைய கண்ணு காணாமல் போயிருந்தது அப்போ இந்த வில்லன் பேரன்ஸ் தான் சாப்பிட்ருப்பானான்னு கேட்டா இல்ல இவன் எப்பயோ மனித உடலை அடைஞ்சிட்டான் அந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ற சக்தி இவனுக்கு வந்துடுச்சு இன்னும் இவனுடைய கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ அந்த நேரம்னு பார்த்து அந்த பறவைய கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அவங்க போயிட்டு எல்லாரும் அப்பதான் அவங்க சொல்றாங்க என்னோட ஜோன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பேரன்ஸ் வந்துட்டான் என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டான் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கலும் போது சரி கவலைப்படாதீங்க இங்கே அவனால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஹெட்மிசஸ் இல்லை கிடையவே கிடையாது ஆக்சுவலி அவனுக்கு மறுபடியும் அந்த ஆராய்ச்சி தொடங்கிட்டானுங்க அவங்க கையில ஏகப்பட்ட மாஸ்டருங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு அவங்க ஆரம்பிக்க போறாங்க இதுல இருக்கிறதுலேயே பவர்ஃபுல் நீங்கள் தான் உங்களை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பசங்களை முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் மிஸ் நீங்க வேணா பாதுகாப்பாக போகலாம் நாங்க இங்கே இருக்கலாம் போது இல்லை நான் எங்க இல்லாமல் போனா இன்னைக்கு ராத்திரி விழு போகிற பாம்பு வந்து யார் ரீசெட் பண்ணுவா ஸோ நீங்களும் என் கூட வந்தாகணும் எல்லாம் புட்டி படிக்கிற எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து தயவு செய்து எங்கள் கூட வா உன் கண்ணுக்கு மட்டும் தான் இந்த மாஸ்டர் தெரியும் உன்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றானா இல்லை இல்லை எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க உங்க பிரச்சனை உங்களோட போட்டோம் நான் இங்கே வந்ததுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு வந்துடுறான் பாவம் நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறி போயிடுது அங்கே நம்ம பசங்களாம் வந்து ஹரிபரியாக கிளம்பிட்டே இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா டைம் ஜோனை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துடும் வந்து பார்க்குறா அந்த இடத்துல அவங்க அப்பா கடற்கரையில் வந்து பார்த்தா ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்குது அப்பா வந்து கத்துறாரு அட பாவி மகனை எங்கடா போய் தொலைஞ்சா இந்த ஊரில் ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னன்னு பார்த்தா இவன் பேசியிருப்பான் தெரியுமா ஒரு தாத்தா கண்ணாடி போட்டுக்கிட்டு அவரு கண்ணு அட பாவி தாத்தா நீயும் பெக்கியூலர் தானா அதனால தான் அந்த ஸ்கூலை பற்றி அப்படி சொன்னியா சரி உன் கண்ணு என் நூண்டப்பட்டிருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து நம்ம ஹீரோ அப்பாவை தான் வந்து குறை சொல்கிறாங்க நீயும் இந்த ஆளும் சொல்லிட்டு இன்னொரு ஆளை கை காட்டுறாங்க ரெண்டு பேர் தான் ஊருக்கு புதுசு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆள் என்ன சொல்கிறானா ஐயோ நான் இல்லைங்க என் கூட இன்னொருத்தன் வந்தான் அவ மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை ஹெட்மிஷர் கிட்டே இவன் சொல்லியாகணும் அதனால் நான் போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ அவங்க அப்பா பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பிடிக்கிறதுக்கான அவரால் முடியல அப்போ தான் ஊர் ஊருக்கு புதுசாக வந்திருப்பார்ல ஒருத்தர் அவர் வராரு என்ன சார் பையனை பிடிக்கணுமான்னு கேட்குறாரு ஆமாம் சார் கொஞ்சம் பிடிக்கும் சார் அவனுக்கு மூல வளர்ச்சி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்ல இவன் புதுசாக வந்த ஆள் புயல் வேகத்தில் ஓடி வந்துடுறான் நம்ம ஹீரோ நேராக என்ன பண்ணுறான்னா அவன் வரதுக்கு முன்னாடி டைம் ஜோனுக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தா பின்னாடியே வந்து இவன் ஓடி வந்து நிப்பானா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இந்த டைம் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு பெக்குயுலராக தான் இருக்கணும் நீயும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நம்ம ஹீரோ அட ஆமாண்டா இப்போலாம் இந்த புது புது டைம்சோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து செம்ம கஷ்டமாக இருக்குதுல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு நான் உன்னை ஃபாலோ பண்ணலடா ரெண்டு மாதமும் உன் தாத்தாவை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா அப்படி உருமாறுறான் யாராக உருமாறுறான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு இருந்தார் ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் என்னுடைய பவரே இதுதான் நான் யாராக வேணாலும் உருமாறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த டீச்சர்லேருந்து உருமாறுறான் பாருங்கள் இதுதான் படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட்டே இவன் தான் மெயின் வில்லனே ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோட தாத்தாக்கு தான் ஏகப்பட்ட டைம் ஜோன்ஸ் தெரியும் ஸோ அதனால் அவர் எப்படியாவது ட்ராப் பண்ணி ஒவ்வொரு டைம் லூப்லையும் போய்ட்டு இருக்கிற குழந்தைங்களோட கண்ணை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் வந்து அது முடிஞ்சிருக்காது தாத்தா உசாராக இருந்திருப்பார் அதனால் தாத்தாவை போட்டு தள்ளிட்டு அவர் கண்ணை சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த இடம் தெரிஞ்சது ஒரே ஒரு பையன் இவன் மட்டும்தான் ஸோ இவனை தூண்டி உண்ணோடுறதுக்காகவே டாக்டராக மாதிரி அவங்க அம்மா பார்க்கிட்ட கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்பதான் இவனுக்கு வந்து தெரியும்னு சொல்லிட்டு போய் சொல்ல வச்சிருப்பாரு இவரே எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியிருப்பாரு ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலேண்டுக்கே வந்திருக்காரு இப்ப அப்படியே பாதி மான்ஸ்டரா மாறின அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா இது தான் மெயினான டைம் ஜோனு இதை நீ கண்டுபிடிச்சி கொடுத்த பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்குறடா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆல்ரெடி அங்கே வந்து உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்கூலு இருக்கிற இடத்தையும் இந்த கொடூர வில்லனுக்கு காட்டிட்டார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த கொடூர வில்லன் அந்த ஸ்கூல்குள்ளே போந்து என்னென்னலாம் பண்ண போறான் நம்ம ஹீரோ அங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து ஹெட்டாக மாதிரி எப்படி அந்த ஸ்கூலையும் டீச்சரையும் காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற கதையை பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட வேற லெவலுக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய கதையை நான் கண்டினியூ பண்ணேன்னா இன்னொரு ஒரு முப்பது நிமிஷம் தேவைப்படும் ஏன்னா இது ஒரு பெரிய படம் அதனால இதை நான் இன்னொரு ஒரு பாட்டா தான் சொல்ல போறேன் ஏன்னா அறிபறியா சொல்றேன்ற பேரில் வந்து எனக்கு கதையை மொக்க பண்ண வேண்டாம் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு நைட்டே வந்து இந்த படத்துடைய ரெண்டாவது பாகத்தை போட பார்க்கறேன் இன்கேஸ் நீங்க இந்த படத்தை நைட்ல பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து பாட்டோட கார்டிங் வந்திருக்கும் ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரோ ஆஜன் யாரோ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்